கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தியானத்துக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:50, 51, 52, 53, 54 ஆகிய வசன பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானாயிருந்தான். அவன் யூதருடைய பட்டங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவனும் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனும் இருந்தான். அவன் பிலாத்தனிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டிலே சுற்றி கண்மலையிலே வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:50-54 வசனம் வரை இயேசு கிறிஸ்துவின் அடக்க ஆராதனை பற்றி இந்த வேத பகுதிகள் பேசுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜீவனை இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதனுக்காக அவர் கொடுத்தார். அதன் பிறகு அவருடைய பரிசுத்தமான சரீரம் அந்த சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தது. இதை பற்றி நான் உங்களோடு பேசும்படி ஆவியானவருக்குள்ளே நான் விரும்புகிறபடியால் பரிசுத்த ஆவியான தாமே நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு பேசுவாராக. அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணின இந்த யோசேப்பு என்கிற இந்த மனுஷனை நாம் ஒத்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இவனோடு கூட நம்மை நாம் இன்று ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இவனை பற்றி ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி என்ன? ஒரு 7 தலைப்பில் இவனுடைய சாட்சிகளை நாம் பார்க்கலாம். 1, இவன் ஒரு கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன் என்று வேதவசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15:43 வசனத்திலே கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன் என்று இவனை பற்றி வார்த்தைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2, லூக்கா 23:50 வசனத்திலே இவன் ஒரு உத்தமனாய் இந்த பூமியிலே வாழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3, லூக்கா 23:50 வசனத்திலே அவன் ஒரு நீதிமானாக இருந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 4, லூக்கா 23:51 வசனத்திலே இந்த யோசேப் என்கிற இந்த மனுஷன் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5, தலைப்பிலே யூதனுடைய ஆலோசனைகளுக்கு இவன் சம்மதியாதவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 23:51 இந்த பதங்களை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6, யோவான் சுவிசேஷம் 19:38 வசனத்திலே இயேசுவுக்கு இந்த யோசேப்பு அந்தரங்க சீசனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக கடைசியாக 7, இவனுடைய கிரிகளை நாம் பார்க்கும்போது இயேசுவின் சரீரத்தை பிலாத்துவிடத்திலே போய் கேட்டு வாங்கி அடக்கம் பண்ணின பரிசுத்தவான் என்று வேதத்திலே இவனை பற்றி தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15:43 வசனத்திலே நம்மால் இந்த வார்த்தையை வாசிக்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, 1, இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணின இந்த யோசேப்பு என்று சொல்லப்பட்ட இந்த மனிதன் ஒரு கணம்பொருந்திய ஆலோசனைக்காரனாக இருந்தான். இந்த வார்த்தையை எடுத்து கொஞ்சம் நாம் நிதானிப்போமாக. கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களாக நீங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் இருக்கலாம். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அது மிகுந்த சமாதானத்தை உண்டாக்குமா என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். காரணம் என்ன?
இந்த இயேசுவின் சிலுவை பாடலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதான இந்த யோசப்பு என்னும் பேர் கொண்ட இந்த மனுஷன் கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனாக இந்த பூமியிலே அவன் வாழ்ந்திருக்கிறார். இவனோடு கூட உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுடைய ஆலோசனை எப்படி இருக்கிறது? நீங்கள் பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் ஒரு கணத்தை அவர்களுக்கு உண்டாக்குமோ? ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்த உங்களுடைய வார்த்தைகள் கணம் பொருந்திய ஒரு ஆலோசனையாய் அது மாறுமோ அல்லது இருக்குமோ என்பதை நீங்கள் உங்களுக்குள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவானவர் மடித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய சரீரத்தை, அதாவது அவர் இறந்த பிறகு அவருடைய சரீரத்தை தொட்டு அடக்கம் பண்ணின இந்த மனுஷனை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற முதல் சாட்சி என்ன? என்னுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணின இந்த யோசேப்பு என்று சொல்லப்பட்ட இந்த மனுஷன் கணம் பொருந்தியவனாக இருந்தான். அவனுடைய ஆலோசனைகள் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று ஆவியான தாமே அவனுடைய ஜீவியத்தை நமக்கு காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கிரியைகள் நமக்குள் இருக்குமானால் இயேசுவின் பாடுகளுக்கு நாமும் பங்காளிகளாய் இன்று இருக்கிறோம். இயேசுவின் சரீரத்தை இன்று நாம் ஜீவ அப்பமாய் புசிக்கிறோம். அவருடைய இரத்தத்தை புது உடன்படிக்கை இரத்தமாய் நினைத்து நித்திய ஜீவன் உண்டாகும் என்று சொல்லி திருவிருந்திலே நாம் இன்று பங்கெடுக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆலோசனைகள் இன்று எப்படி இருக்கிறது? நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை எப்படி இருக்கிறது? பிள்ளைகளுக்கு நாம் ஆலோசனை சொல்லுகிறோம், மனைவிக்கு துணைவியாருக்கு ஆலோசனை கொடுக்கிறோம், சபையிலே ஐக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு சகோதரர்களுக்கும், ஒவ்வொரு சகோதரனுக்கும், வாலிபர்களுக்கும் இப்படி நாம் கவுன்சிலிங் கொடுக்கிறோம், ஆலோசனை கொடுக்கிறோம். நம்முடைய ஆலோசனைகளை கர்த்தர் அங்கீகரிப்பார் என்பதை நாம் ஆராய வேண்டும். பிரியமானவர்களே, அப்போதுதான் நாம் இயேசுவின், அதாவது திருவிருந்தில் ஐக்கியப்பட்டு தேவனுடைய அப்பத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணி ஒரு உன்னதமான ஒரு ஜீவியத்தை செய்கிறோம் என்பது நாம் பேசுகிற வார்த்தைகள் ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் கர்த்தர் யோசேப்பை நமக்குள்ளே ஆண்டவர் என்று பார்ப்பார். இந்த அரிமத்தியா ஊரிலே வாழ்ந்த இந்த யோசேப்பை பற்றி பிரியமானவர்களே அதிக ஆழமாய் நம்மகிட்ட கவனிக்க வேண்டும். அவன் ஒரு ஐஸ்வர்யனாய் இருந்தான். ஆனால் ஐஸ்வர்யத்தை விட தன் ஜீவனை விட அவனுக்கு இயேசுவின் சரீரம்தான் மிக மிக பிரியமாக அன்று இருந்தது. அவர் அற்புதம் செய்யவில்லை, அதிசயம் செய்யவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவன் ஏதாவது இயேசுவிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டானா என்று கூட நம்மால் வேதத்திலே சொல்ல முடியாது. ஒரு குறிப்பை நான் குறிப்பிட்டிருந்தேன், அவன் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனாக இருந்தான் என்று மாத்திரம் நான் இவர் ஏழு தலைப்பிலே ஒரு குறிப்பை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் யோவான் 19:39 39:39 நீங்கள் வாசிக்கும் போது இந்த அரிமத்தியா ஊரை சேர்ந்த இந்த யோசேப்பு என்று சொல்லப்பட்ட இந்த மனுஷன் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனாக இருந்தான் என்று மாத்திரம் நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இவனை பற்றி ஆண்டவர் அடுத்தபடியாக நமக்கு காண்பிக்கிற, இவனுடைய ஜீவியத்திலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற அடுத்த படிகள் என்ன? அவன் ஒரு உத்தமனாய் இந்த பூமியிலே வாழ்ந்தான் என்று ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். என்னுடைய சிலுவை பாடுகளுக்குள்ளே இப்படியாக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய என்னுடைய சீசனாகிய இந்த யோசேப்பை நீ பார், அவன் ஒரு உத்தமனாய் வாழ்ந்தான் என்று ஆண்டவர் நமக்கு இந்த யோசேப்பை சாட்சியாக தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய உத்தமம் எப்படி இருக்கிறது? இயேசுவின் சரீரத்தை நாம் புசிக்கிறோம், அவர் இரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். இன்று நாம் உத்தமர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அல்லது திருவந்து கொடுக்கிற அருமையான ஊழியக்கார நண்பனே, இயேசுவின் சரீரம் இதுதான் என்று எடுத்து உன்னுடைய விசுவாசிகளுக்கு அப்பத்தை எடுத்து நீ கொடுக்கிறாய், உன்னிடத்தில் இருக்கிற உத்தமம் என்ன? இது உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம், இதை வாங்கி புசிங்கள், இதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்று சொல்லி திருவந்து கொடுக்கிற அருமையான ஊழியக்கார நண்பனே, உனக்குள் எப்படிப்பட்ட உத்தமம் இருக்கிறது? இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இதை வாங்கி பானம் பண்ணுங்கள் என்று விசுவாசிகளுக்கு திருவந்து கொடுக்கிற அருமையான ஊழியக்கார சகோதரனே,
உன்னுடைய உத்தமம் எப்படி இருக்கிறது? இங்கே ஒரு மனுஷனை ஆவியானவர் உனக்கு காண்பிக்கிறார். அந்த மனுஷன் பெரிய ஐஸ்வர்யனாக இந்த பூமியிலே வாழ்ந்தான், ஆனால் உத்தமனாய் வாழ்ந்தான். ஐஸ்வர்யம் பெருக 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 ஊழியக்காரருடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் இப்படியாக தாறுமாறாய் மாறிவிடுகிறது. சில ஊழியர்கள் தவறான வழியிலே அவர்கள் நடக்கிறார்கள், சபையும் நடத்துகிறார்கள், பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக தேவனை ஏமாற்றி விட முடியாது. இங்கு இயேசுவின் சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணின இந்த யோசேப் என்ற இந்த மனுஷன் உத்தமனாய் வாழ்ந்தான், அடுத்தபடியாக நீதிமானாய் வாழ்ந்தான். பாருங்கள் பிரியமானே, எப்படி அன்று சிலுவை மரத்திலிருந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து மெல்லிய சீலையிலே சுகந்த வர்க்கமிட்டு அடக்கம் பண்ணின இந்த யோசேப்பு எல்லா விதத்திலும் ஒரு சாட்சியாக இருக்கிறான். இந்த சாட்சியோடு கூட நாம் இன்று இயேசுவின் பாடுகளுக்குள்ளே ஊழியர்களாகி நாம் பங்கு பெற வேண்டும். அதன் பிறகு நம்மூலமாக கத்தத் தருகிற அந்த திருவிருந்து நிமித்தமாக சபைக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாகும். விசுவாசிகள் உத்தமர்களாய் மாறுவார்கள், விசுவாசிகள் நீதிமான்களாய் மாறுவார்கள். ஊழியக்காரர்களாகிய நமக்குள்ளே ஆண்டவர் உத்தமம் இல்லை என்று சொல்லிவிட்டால் நம்மூலமாக கத்த செய்கிற ஊழியத்தை அவரால் எப்படி அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள முடியும்? ஊழியக்கார நண்பனே, கொஞ்சம் யோசித்துப்பார். உன்னோடு கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். நீ இயேசுவின் பாடுகளுக்குள்ளே கடந்து வரும்படி ஆபி அணுவனை அழைக்கிறார். நீ சிலுவின் அண்டையில் வந்து, இயேசுவே ஏனோ இந்த கோர பாடுகள் எனக்காகவே. அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொல்கலா மலையிலே இயேசுவின் சரீரத்திலே ஜீவன் இல்லை. அப்போது முதல் அவருடைய பரிசுத்த சரீரத்தை தொட்டு அந்த சிலுவை மரத்தில் இறக்கி அவரை அடக்கம் செய்ய முன் வந்த யோசேப்பை ஆண்டவரே நான் பார்க்கிறேன். அவனுக்குள் இருந்த அந்த கனம்பொருந்திய ஆலோசனை என்கிற ஆண்டவரே அவனுடைய வாயின் வார்த்தைகளை அவனுடைய ஆலோசனைகளை நான் எண்ணி பார்க்கிறேன். அவன் இந்த பூமியில உத்தமனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான். ஆண்டவரே உடைய சரீரத்தை தொட்டு அவன் அடக்கம் பண்ணினானே. இன்று ஆண்டவரே திருவிருந்த நேரத்திலே பலிபிடத்திலே ஒரு பிரெட்டை வைத்துக் கொண்டு ஆண்டவரே ஒரு ரசத்தை வாங்கி வைத்துக் கொண்டு நான் செபிக்கிறேன், பிரதிஷ்ட பண்ணுகிறேன், இது உம்முடைய சரீரம், இது உம்முடைய ரத்தம், எல்லாரும் செபிங்கள் என்று என்னுடைய விசுவாச மக்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். ஆனால் எனக்குள்ளே உத்தமம், எனக்குள்ளே நீதி, எனக்குள்ளே பரிசுத்தம், எனக்குள்ளே ஆண்டவரே பொருளாசை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒன்றும் ஒரு குற்றம் நீ கண்டுபிடிக்காதவாறு பரிசுத்தமாய் நான் இருந்து ஊழியம் செய்ய தேவரீர் என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி சிலுவை நண்டையில் வந்து ஒவ்வொரு ஊழியர்களும் உங்களை நீங்கள் தாழ்த்தும்படி உங்களை நான் அன்பாக வேண்டுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பிரியமானே, இந்த யோசேப்பை பற்றி நான் பார்க்க வேண்டிய 4வது தலைப்பு என்ன? அவன் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:51 இந்த யோசேப்பு தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானே, இந்த விஷன், அதாவது இந்த தரிசனம், இந்த வெளிப்பாடு இன்று எத்தனை பேருக்கு உண்டு? தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தான் என்று யோசேப்பை பற்றி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். வேத வசனத்திலே அவனை பற்றி தெளிவாக ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் இன்று ஊழியக்காரர்களுக்கு அநேகருக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசிகளுக்கு நம்பிக்கை இல்லை. தேவனுடைய ராஜ்யமா? அது என்ன தேவனுடைய ராஜ்யம்? அதுவரை நான் காத்திருக்க வேண்டுமா? நிச்சயமாக அருமையான நண்பனே, தேவனுடைய ராஜ்யம் உனக்கு சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அவர் உன்னை ஆளும்படியாக விரும்புகிறார். ஆவியானுடைய சித்தத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தால் உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் பேசின, இயேசு கிறிஸ்துவான பேசின அனைத்து தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உனக்குள்ளே ஆவியான வெளிச்சம் போட்டு அவர் காண்பிக்கிறார். அனுபடினால் இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்தபோது பிதாவின் ராஜ்யத்தை குறித்தும், பிதாவின் சுபாவத்தை குறித்தும், நித்தியத்தை குறித்தும், பரலோகத்தை குறித்தும், பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பல ஊமைகளை அவர் பேசினார். இந்த அரிமத்திய ஊரிலே வாழ்ந்த இந்த யோசேப் என்ற இந்த மனிதன் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அனுபடினால் அருமையான சகோதரியே, சகோதரியே, இயேசுவானவர் 1000 ஆயிரமான தூதுளோடு கூட அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார்.
உனக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வரும் என்கிற நம்பிக்கை உண்டோ? கர்த்தர் இழந்து போன பரலோக தரிசனத்தை உனக்குள் ஆண்டவர் புதுப்பிக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 51 வசனத்தை நாம் பார்ப்போமாக. இந்த யோசப்புக்குள்ளே இருந்த அந்த ஆவியை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோசப்பு தேவனுடைய ராஜ்யம் வரை காத்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இயேசுவானவர் வரப்போகிறார். அவருடைய வருகை சமயமாயிற்று. எத்தனை பேர் ஆயத்தத்தோடு இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உத்தமத்தோடு இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் நீதிமான்களாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஐஸ்வரியத்தை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, சிற்றின்பர்களை வெறுத்து, உங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தத்தோடு எத்தனை பேர் உங்களே? பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் வந்தா இப்போது வந்தாலும் கூட நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று எத்தனை பேர் ஆயத்தத்தோடு இருக்கிறீர்கள்? அநேகர் இன்று மந்தகதியா இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் நம்பிக்கை கிடையாது. வெளிப்படுத்தல் விசேஷத்தின் மேலே அநேகருக்கு நம்பிக்கை கிடையாது. வெளிப்படுத்தல் ஒரு விசேஷம் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று கூட அநேக சபையிலே பிரசங்கம் பேசுவது உண்டு, கேள்விப்படுகிறேன். ஆனபடினால் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்று நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆம், அந்த பத்மதீவிலே அந்த 7 பொன் குத்துவிளக்கு மத்தியிலே நிலையங்கி தரித்து மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் கண்டேன் என்று சொன்ன அந்த யோவான் சொன்ன தீர்க்க தரிசனம் இன்று நமக்குள், சபைக்குள், மனவாட்டிக்குள் நிறைவேறப் போகிறது. தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் நிச்சயமாக இயேசுவின் முகத்தை அவர்கள் காணப்போகிறார்கள். ஆனபடினால் இந்த யோசப்பை நாம் கவனிப்போமாக. அவன் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தா, அவனை போலவே நாம் இன்று மாறுவோமாக. அடுத்தபடியாக பிரியமானுடைய இந்த யோசப்பை பற்றி நாம் அறிய வேண்டிய அடுத்த பாடம் என்ன? யோவான் சுவிசேஷம் 19 38 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த யோசப் என்ற இந்த பரிசுத்தவான் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எந்த அளவுக்கு இவனை பற்றி மிக ஆழமாக இந்த வார்த்தைகள் பேசுகிறது. அவன் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனாய் இருந்தான். ஆனால் பாருங்கள், அவர் மரித்த பிறகு வெளியரங்க சீஷனாய் மாறிவிட்டார். இயேசு உயிரோடு இருக்கிற வரை அந்தரங்கமான சீசனாய் இருந்தான். ஆனால் அவர் மறித்த பிறகு வெளியரங்கமான சீசனாய் மாறிவிட்டான். ஏன்? தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட, தன் ஜீவனை விட, பிளாத்தி என்னை கொண்டு போட்டாலும் சரி, என் உயிர் என்னுடைய சரீரத்தில் இல்லாமல் போனாலும் சரி, அல்லது என்னுடைய ஐஸ்வர்யம் என்னை விட்டு விலகி போனாலும் சரி, அல்லது என்னுடைய கல்லறையிலே ஆண்டவர் அடக்கம் பண்ணினாலும் சரி, அன்புள்ள தெய்வத்தை இறக்கி அந்த சிலுவை மரத்திலிருந்து இறக்கி அடக்கம் பண்ணினால் ஒழிய எனக்கு சமாதான நிம்மதி இல்லை என்று சொல்லி, பிரியமானுளே, இந்த யோசப்பு ஒரே ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அது என்ன? இயேசுவின் சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ண துணிந்து வந்தான். அருமையானுளே, பாருங்கள், அவனுடைய அன்பை கவனிங்கள். அவர் உயிரோடு இருக்கிற வரை அந்தரங்க சீசனாக இருந்தான். அவர் மறித்த பிறகோ வெளியரங்கமாய் தன் உயிரை விட, தன் ஆஸ்தியை விட அன்புள்ள தெய்வத்தை அடக்கம் பண்ண அவன் முன் வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்று எத்தனை பேர் நாம் இப்படி இருக்கிறோம்? இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்களை கவனிங்கள். வெளியரங்கமான சீஷர்களாக இருந்தார்கள். இயேசு எங்கு போனாலும் அங்கு போனார்கள். இயேசு செய்த அதிசயத்தை பார்த்தார்கள், அற்புதத்தை பார்த்தார்கள். குருடர்களை அவர் எப்படி குணமாக்கும் போது பார்த்தார்கள். தொழு நோயாளிகளை அவர் குணமாக்கும் போது அவர்கள் பார்த்தார்கள். குருடர்களை அவர் குணமாக்கும் போது 12 சீஷர்களும் பார்த்தார்கள். மரித்து போன லாசுவை அவர் உயிரோடு எழுப்பினதை அன்றிருந்து எல்லா சீஷர்களும் பார்த்தார்கள். இப்படி பிரியமானவர்களே, இயேசு செய்த அனைத்து அதிசயங்களையும் அற்புதத்தையும் இயேசுவோடு இருந்த அந்த வெளியரங்கமான சீஷர்கள், அழைக்கப்பட்ட சீஷர்கள், தன்னுடைய வேலைகளை விட்டு இயேசுவை பின்பற்றின அனைத்து சீஷர்களும் பார்த்தார்கள். அவரை பின்பற்றினார்கள். அவர் கொடுத்த உணவை சாப்பிட்டார்கள். அவர் கொடுத்த தண்ணீரை குடித்தார்கள். அவருக்காக ஓடினார்கள், பிரயாசப்பட்டார்கள், எத்தனையோ காரியங்களை செய்தார்கள். ஆனால் அவர் மரித்த பிறகு எல்லாரும் ஓடிவிட்டாங்க. பாருங்க, வெளியரங்கமாக இருந்த சீசர்கள், அவரை பின்பற்றின சீசர்கள், அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்யும்போது அவரோடு கூட இருந்த சீசர்கள் ஓடிவிட்டார்கள். ஆனால் அந்தரங்கமாக இருந்த இந்த யோசப்பு வெளியரங்கமாக தன் உயிரை பணை வைத்து பிளாத்தினத்தில் போய் இயேசுவின் சரீரம், செத்து போன என் தெய்வத்தோட சரீர் எனக்கே வேண்டும் சொல்லி
இப்படியாக ஆண்டவரே கனப்படுத்தினான், அன்பு செலுத்தினான். பிரியமானுடைய அவனுடைய அன்பு பெரியது, அவன் கத்திரிக்கப்பட்ட பிரயாசங்கள் பெரியது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று பிரியமானுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தால்தான் இயேசுவை இன்று நாம் பின்பற்றுகிறோம். சோதனைகள் வேண்டாம், வியாதிகள் வேண்டாம், பலவீனம் வேண்டாம், எந்த நெருக்க வேண்டாம், எந்த கடினமான பாதைகள் வேண்டாம். கத்தர் ஐஸ்வர்ய சம்பனர், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி பணத்துக்காக பொருளுக்காக கத்தரை இன்று ஒரு கூட்ட ஜனங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு ஒரு மனுஷன் அந்தரங்க சீஷனாக இருந்தான், ஆனால் இயேசு மரித்த பிறகு தன் உயிரை விட, தன்னிடத்தில் இருந்த ஆஸ்தியை விட, தனக்காக கட்டி வைத்திருந்த அந்த கல்லறை தோட்டத்தை விட செத்து போன இயேசுவின் சரீரம் எனக்கு வேண்டும், துடிந்து போய் தன் உயிரை பணை வைத்து அந்த பிளாத்தினத்தில் அதிகாரம் பெற்று சிலுவை மரத்திலிருந்து மெல்ல ஆண்டுடைய சரீரத்து கீழே இறக்கி வந்து தான் கட்டியிருந்த அந்த கண்மலை மேலே ஆண்டுடைய சரீரத்தை கொண்டு போய் பிரியமானவர்களே அடக்கம் பண்ணினான். பரலோகம் இவனுக்கு தரக்கூடிய கனத்தை கவனிங்கள். பரலோகத்தின் தேவன் இந்த யோசேப்புக்கு தரக்கூடிய கனத்தை பாருங்கள். கர்த்தர் எந்த அளவுக்கு இவனுக்கு கனத்தை தருவார் என்பதை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக பிரியமானவர்களே, இவன் ஒரு பரிசுத்தவான் என்று கூட நாம் சொல்ல முடியும். காரணம் என்ன? இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 15:43 அவன் இயேசுவை அடக்கம் பண்ணினான், ஒரு கல்லறையிலே கொண்டு போய் அவரை அடக்கம் பண்ணினான் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவும் இல்லாமல் லூக்கா மார்க் யோவான்ல பல பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி எழுதியிருக்கிறார்கள். இயேசு மரித்த பிறகு அவரை சிலுவை மரத்தில் இறக்கியது உண்மை, அவரை அடக்கம் பண்ணினது உண்மை, அவரை ஒரு கல்லறையில் வைத்தது உண்மை, அவர் மனிதருக்காக தன் ஜீவனை கொடுத்தது உண்மை. அதே சமயம் அவர் உயிர்த்தெழுந்தார். பிரைசுலார், அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இன்று பிரியமானவர்களே மனிதனுக்கு நித்திய ஜீவனை தரும்படி அவர் விரும்புகிறார். கொஞ்ச நேரம் பிரியமானவர்களே உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு என்ன செய்வார் என்பதை நான் சொல்லி இந்த சத்தியத்தை நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதனையும் அவர் நேசிக்கிறார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார். ஏறக்குறைய 40 இரவும் பகலும் பிரியமானவர்களே அவர் அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார். கடைசியாக பவுலுக்கும் கூட ஆண்டவர் தரிசனம் தந்தார் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்று இந்த இடத்துல வந்திருக்கிற அருமையான சகோதரியே சகோதரியே நீ நினைக்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் உன் பாவங்களை மன்னிக்கிறவர், உனக்கு மறுவாழ்வு தரும்படி உன்னை அழைக்கிறார், உன் வியாதி பலவீனங்களை குணமாக்கும்படி அவர் அண்டையிலேயே உன்னை அழைக்கிறார். ஆம், உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு அவர் என் பாவங்களை மன்னிப்பார், என் வியாதி பலவீனம் என்னை விட்டு விலகும், அவர் அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார் என்பதை இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரியே சகோதரியே இதை நீ விசுவாசிப்பாயானால் இயேசுவானவர் உனக்குள்ளே தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உனக்கு தருவார், வியாதி பலவீனத்தை சுகமாக்குவார். ஆம், கடந்தொலைகளை கத்தர் மாற்றுவார், உன்னுடைய குடும்ப சுமை மாறும், பிள்ளைகள் நிமித்தமாக உனக்கு இருக்கிற சுமைகள் மாறும், கத்தர் அதிசயங்களை செய்வார், கத்தர் அற்புதங்களை செய்வார். நிச்சயமாக நீ முழங்கால் படியிட்டு இப்போது தேவனிடத்தில் நீ எதை கேட்டாலும் அதை நிச்சயமா நீ பெற்றுக்கொள்ளலாம். கத்தர் உன்னை கனப்படுத்தும்படி விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார், உன்னை விடுவிக்கும்படி விரும்புகிறார். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு சுகம் அளிக்கிறார், இயேசு விடுதலை ஆக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அன்புள்ளவராய் இருக்கிறார். இப்போது பிரியமானவர்களே நான் உங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளை ஆவியானதான் உங்களோடு பேசினார். ஒரு மனுஷனை ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்தார். அவன் பேர் யோசேப்பு. அவன் ஒரு கனம் பொருந்திய மனுஷனாக இருந்தான். அவன் ஒரு உத்தமனாக இருந்தான். அவன் ஒரு நீதிமானாக இருந்தான். யூதருடைய செய்கைக்கும் செயல்பாடுகளுக்கும் சம்மதிக்காமல் இயேசுவை பின்பற்றினான். இயேசு உயிரோடு இருக்கிறவரை அந்தரங்க சீஷனாக இருந்தான். ஆனால் அவர் மரித்த பிறகு வெளியரங்கமான சீஷனாய் மாறி தன்னுடைய உத்தமத்தை வெளிப்படுத்தி, தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தி, தன்னுடைய கிரிகளை வெளிப்படுத்தி தேவனால் இன்று அவன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறான். அவனைப் போலவே பிரியமானவரை நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த யோசேப்பு போல இயேசுவின் பாடுகளுக்குள்ளே நாம் கடந்து வருவோமாக. ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பாடலில் எனக்கும் பங்கு உண்டு.
ஆண்டவரே நீர் எனக்காக மரித்தீர் அப்பா, ஒரு கல்லறையில் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டீர், உயிர்த்தெழுந்தீர் அப்பா, உயிர்த்த அந்த இயேசு என் சரீரத்தை அற்பமாக இருக்கக்கூடிய என்னுடைய சரீரத்தை நீர் மறுவப்படுத்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய அற்பமான சரீரத்தை நீ மறுவப்படுத்துவீர், என்னுடைய பொல்லாத சுபாவங்களை என்னை விட்டு விலகப் போகிறது ஆண்டவர், எல்லா துர்குணத்துக்கும் நான் விளங்கி ஆண்டவரே நான் பரிசுத்தமாக ஜீவிக்கப் போகிறேன். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை எனக்குள் வெளிப்படுத்த போகிறார். அவருடைய சித்தத்தை செய்ய அவருடைய பிரியம், அவருடைய அன்பு என் மேலே இப்போது இறங்குகிறது. எல்லாரும் கண்களை நாம் மூடுவோம். ஆக ஆண்டவரே, அரிமத்தியா ஊரில் வாழ்ந்த யோசப்பை போல நான் ஒரு உத்தவனாய், நான் ஒரு நீதிமானாய், ஆண்டவரே உடைய பாடுகளுக்கு பங்காளியாய், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜீவியத்தை எனக்கு தருவீராக. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை நீதிமானாய் மாற்றுங்க, என்னை ஆண்டவரே உத்தமனாய் மாற்றுங்கன்னு சொல்லி எல்லாம் கதறி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு கத்தரிடத்திலே நாம் ஒப்புராகுமாக. கத்தர் நம்முடைய குறைகளை குற்றங்களை ஆண்டவர் மன்னிப்பார். இப்போது பிரியமானவர்களே, கத்தர் நம்மளை அங்கீகரிக்கிற நேரம் இதுதான், கத்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற நேரம் இதுதான். ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம், உங்கள் வாயை திறங்கள். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்று நீர் வருவீரானால் தேவனுடைய ராஜ்யம் வர நான் யோசப்பை போல காத்திருக்கிறேன். ஆண்டவரே நீர் வரும்போது என்னை எடுத்து செல்ல, என்னை கொண்டு போக குடும்பமாய் சபை மக்களோடு, என்னுடைய ஊழியக்காரனோடு, ஆண்டவரே ஊழியக்கார குடும்பத்தோடு, சபை பிள்ளைகளோடு, என் குடும்பத்தோடு நிச்சயமாக ஒரு கூட்டம் நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறோம். எஜமானனே நீர் வாங்க, எஜமானனே நீர் வாங்கன்னு சொல்லி ஜெபிப்போமாக. கர்த்தருடைய சமூகத்திலே ஒன்று கூடி நம்மளை தாழ்த்து வெறுமையாக்குவோம். ஆண்டவர் நம்மத்திலே பெரியவராக இருக்கிறபடியால் அவருடைய அந்த ராஜ்யம் சீக்கிரமாய் பிரியமானுடைய சமயமாய் நமத்தில் இறங்கி வந்திருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்காக நாம் ஆயத்தப்படுவோமாக. இயேசு வரும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம அங்கீகரித்து அவர் எடுத்துக்கொள்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய அன்பான வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.